நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சபரிமலா மனு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி முன்னாள் அரசு பள்ளி ஆசிரியரும் பெண் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவருமான சபரிமலா குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கும் கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களின் போது தனது அரசு பணியை துறந்த சபரிமலா பெண் விடுதலை கட்சியை தொடங்கி சமூக செயல்பாட்டாளராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் இவர் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு மனு ஒன்று அளித்துள்ளார். மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்தார். அன்புமகள் அனிதா, அந்த பேரை நம்ம இன்னும் மறந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். 1176 மதிப்பெண்கள், ஒரு கழிப்பறைக்கு வழி இல்லாத ஒரு ஏழை வீட்டிலிருந்து அத்தனை பெரிய சாதனையை செஞ்சு மருத்துவ கனவை அடைய முடியாமல் செத்து போனால் இன்றைக்கி 4வது நினைவே இதில் வந்து நிற்கிறோம். என்னை பொறுத்தவரை இது இந்த நாட்டினுடைய தேசிய அவமானம், தமிழக அரசினுடைய மாநில அவமானம். ஒரு பிள்ளை இவ்வளவு சாதிச்சும் அவளுக்காக நம்ம சட்ட ரீதியாக போராடுறதுக்கு 4 வருஷம் தேவைப்படுதுன்னா இது ஒரு மாநில அவமானம். இந்த 4வது நினைவேந்தரில் போராட்டம் பண்ணுறதோ உண்ணாவிரதத்தை முன்னெடுக்கிறதோ தீர்மானம் எனக்கு தெரியலை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 10 நாளில் அமெண்ட்மெண்ட் நடந்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன் 18 பிள்ளைகள் தமிழ்நாட்டில், கோவையில் சுபஸ்ரீ உட்பட, விழுப்புரத்தில் பிரதீபா உட்பட 18 பிள்ளைகள் எல்லாமே மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் அப்படிங்கிறதுல செத்து போனதுக்கு இது வரைக்கும் எந்த அமெண்ட்மெண்ட்டும் ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வரப்படலைங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தான் முதல் ஆளுமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். யாருக்கிட்ட இப்போ கேட்குறதுன்னு தெரியலை. ஏன்னா தமிழக அரசு, இப்போ இருக்கிற தமிழக அரசு நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. நானெலாம் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தேன், இப்பையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஏதாவது செய்துவிட மாட்டார்களா அப்படின்ட்டு. அனிதாவின் பெயரை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு பெயர் சூட்டுவது என்பது தேவையானதாக இருக்கலாம், ஆனால் முதல் கடமை அனிதாவின் பெயரை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படின்னா நீட்டை ரத்து செய்கிறதா முதல் கடமை. அதை எங்கள் அரசு செஞ்சு கொடுக்கும்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ யாரிடம் இதை இன்னைக்கு இந்த நாளில் கேட்கறது அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவருக்கு இங்கிருந்து கடிதம் அனுப்புவோம், எல்லாரும் சேர்ந்து கேட்போம், 18 பிள்ளைகளின் மரணத்திற்கு என்ன நியாயம், எல்லாரும் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1150 1125 வாங்கிய பிள்ளைகள். அதனால இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு அரசாங்கமே பிள்ளைகளை படுகொலை செய்யக்கூடாது, அதை நீட் செய்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீட் விலக்கு வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கடிதத்தின் வாயிலாக இந்திய குடியரசுத் தலைவருக்கு இன்றைக்கு நாம் அனுப்பக்கூடிய செய்தி. இதனால என்ன நடந்துற போது, நீங்க இந்த லெட்டர் அனுப்பிட்டா உடனே நீட் ரத்து பண்ணிடுவாங்களா மேடம்? நீங்க பார்த்துட்டு இருந்த டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணீங்க, உடனே நீட் ரத்து பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய பதில், சொரணையற்ற ஒரு சமூகம் எந்த எழுச்சியையும் பெற்றிட முடியாது. இன்றைக்கு அனிதாவை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது, நீட் இருக்கிற வரைக்கும் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சொரணையோடு இந்த முன்னெடுப்பை செய்வோம், நிச்சயம் இது ஒரு நாள் சாத்தியப்படும், என் பிள்ளைகளை காப்பாற்றும்.